பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மாதம் தேதி 25, புனித 9 லூயிஸ். இவர் அரசன் ஆவார். புனிதர் 9 லூயிஸ் ஏப்ரல் மாதம் 25 தேதி 1219 ஆண்டு பிரான்ஸில் பிறந்திருக்காங்க. இவர் 1230 ஆண்டு தனது 11 வயதில் அரசராக பதவியேற்று இருக்காங்க. இவர் மியூனிக், சாஃபர் யூக்கன், பெர்லின், பிரான்சிக்கான் 3 திருச்சபைக்கும் பாதுகாவலராக இருக்காங்களாம். புனிதர் 9 லூயிஸின் தந்தையின் பெயர் லூயிஸ் டி லயன் ஆகும். இவருடைய தாயின் பெயர் பேலன்ஸே ஆகும். இவரின் தாத்தா பிரான்ஸ் நாட்டு அரசர் 2 பிலிப்பு ஆவாங்களாம். புனித லூயிஸுக்கு வயது 9 இருக்கும்போது இவருடைய தாத்தா இறந்திருக்காங்க. இதனால் இவரின் தந்தை 8 லூயிஸ் அரசராக பதவியேற்றிருக்காங்க. அவங்களும் பதவியேற்ற 3 ஆண்டுகளில் கொள்ளை நோயால் தாக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அதனால் லூயிஸ் தனது 11 வயதிலேயே அரசர் பதவியை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இதன் காரணமாக அரசர் 9 லூயிஸ் என்ற பெயரையும் பெற்றாராம். லூயிஸ் திருமணம் செய்து 11 குழந்தைகளை ஆண்டவரின் ஆசீரோடு பெற்றிருக்காங்க. தன் குழந்தைகளை தானே சிறந்த முறையில் பேணி வளர்த்து பயிற்றுவித்திருக்காங்க. தவப்பற்றிலும் ஜப ஆர்வத்திலும் ஏழை எளியவர் மீது கொண்ட அன்பிலும் சிறந்து விளங்கியிருக்காங்க லூயிஸ். தன் நாட்டு மக்களின் ஆன்மீக நலத்திலும் அவர்களிடையே அமைதியை உருவாக்குதலிலும் அக்கறை கொண்டு ஆட்சி செய்து வந்தாங்களாம் லூயிஸ். கிறிஸ்துவின் கல்லறையை விடுவிக்குமாறு சிலுவை போர் மேற்கொண்டாராம் லூயிஸ். லூயிஸ் பதவியேற்ற 1230 ஆண்டிலிருந்து தான் இறக்கும் வரை 1270 ஆண்டு வரை அவர்தான் அரசராக இருந்திருக்கிறார். 1248 ஆண்டு 7 சிலுவை போரை தொடங்கியிருக்காங்க லூயிஸ். இந்த 7 சிலுவை போர் 1248 ஆண்டிலிருந்து 1254 ஆண்டு வரை நடந்திருக்கிறது. அந்த சமயத்தில் 1250 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6 தேதி அரசர் 9 லூயிஸ் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார். 1270 ஆண்டு மீண்டும் 8 சிலுவை போரையும் நடத்தியிருக்காங்க. இவர் அரசர்களிலேயே முதல் புனிதர் என்ற பெயரையும் பெற்றிருக்காங்க. பின்பு இவர் ஆகஸ்ட் மாதம் 25 தேதி 1270 ஆண்டு துனிசியால இறந்திருக்காங்க. பின்னர் இவருக்கு புனிதர் பட்டம் 1297 ஆண்டு திருத்தந்தை 8 போனிபாஸ் கொடுத்திருக்காங்க. ஜெபம் நல்ல ஆயனாம் எம் இறைவா, பிரான்ஸ் நாட்டில் லூயிஸ் என்ற ஒரு நல்ல அரசரை கொடுத்து உம் மக்களை நீர் அவர் வழியாய் உம்மால் ஈர்த்துள்ளீர். இன்றும் ஒவ்வொரு நாட்டிலும் அரசர்களாகவும் அதிகாரிகளாகவும் ஆட்சி புரிபவர்களை நீர் வழி நடத்தியருளும். மக்களை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்திட உம் அருள் தருமாறு தந்தையே உம்மிடம் மன்றாடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய புனிதர்கள் வரலாற்றில் புனித 9 லூயிஸை பற்றி பார்த்தோம். சிறு வயதிலே அரசனாக பதவியேற்ற பின்பும் மக்களுக்காக நல்லாட்சி புரிந்து இறை வேண்டலில் வாழ்ந்திருக்காங்க. அதற்காகவே முதலில் அரசனாக புனிதர் பட்டத்தையும் பெற்றிருக்காங்க. நாமும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் அது ஆண்டவருக்காகவே வாழ வேண்டுமென்ற தீர்மானம் எடுத்து வாழ கடவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்று அன்புடன், லைலா ஜெயசுபாலன்.